ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லஸ்கேவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் இன்றைக்கி வந்து லஸ்கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட நம்ம வில்லேஜ் டெக்கரேட் பண்ணுறது சேர்த்து பண்ணலாம் தான் இருந்தேன். பட் ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ பண்ண பார்த்தீங்களா ஸ்பெஷல் வீடியோ, ஸோ அதனால் எனக்கு வந்து ஈவினிங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கல கைஸ். அதனால் லஸ்கேவ் மட்டும் போயிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ வீடியோ சின்னதாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காலையில் ஒரு வீடியோ போட்டோம்ல. ஸோ ரெண்டு வீடியோ அப்படிங்கிறதுனால டைமிங் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோச்சிக்காதீங்க. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லஸ்கேவ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு தேங்க்யூ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். சரி ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம வந்து லஸ்கேவ் கிளம்ப ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த லஸ்கேவ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கார்டன் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதாவது ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக போனாலே போதும் அந்த ஒரு லஸ்கேவ் பார்த்தீங்கன்னா போயில் வைக்கிங்களா. அதாவது போகிற வழி இருக்குதே, ஓ மை காட் கை, சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை. அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போய் காமிக்கிற வைக்கிங்களா. அப்போ தான் அந்த அளவுக்கு நீங்களும் சேர்ந்து ரசிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சவானா பயம் இருக்குது. இந்த பயம் தாண்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி பிளேஸ் பார்த்திங்கன்னா இருக்குது வைக்கிங்களா. ஸோ அந்த பிளேஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கட்டணும்னு ஆசை இருக்குது. ஒரே ஒரு வீடு கைஸ், ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி அந்த இடத்துல ஒரு நாள் எனக்கு தங்கினாலே போதும், சமையல் இருக்கும். இதே அமௌண்ட்டு தான் ஓகே இருங்க, உங்களுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ அதாவது இந்த மைன்கிராஃப்ட் லாகின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பிளேஸ் வந்து காமிப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் இருக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு சேஃப் லேண்டிங் ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ எங்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இருங்க, நம்ம மேலே போயிட்டு ஒரு டைம் பார்க்குறோம் உங்களுக்கு. ஸோ ஓகே இருங்க, அப்படியே மேலே வந்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ லோடிங் ஸ்க்ரீன் வேறு இதாக இருக்கே. ஸோ இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் சங்கு மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்கலாமா? ஸோ இருங்க, ரெண்டு டிஸ்டன்ஸ் மட்டும் அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ எங்கே இருக்கும் வீடியோ போயிட்டு. ஸோ கடைசியில் ஓகே ரெண்டு டிஸ்டன் எட்டு இருக்கா? ஸோ ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 21 வச்சுக்கலாம், இங்கே பாருங்க தெரியுதா? ஸோ ஒரு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ மவுண்டனு, நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் பயமி ஓகேங்களா, வேறு மாதிரி இல்லை. ஸோ அது இல்லாமல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் வந்துட்டுருக்குது. இது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடச்சி அப்படின்னா பக்காவான இடம் பார்த்தீங்கன்னா கட்டலாங்க ஐஸ். அது மட்டும் இல்லை, அங்கே தெரியுதா உங்களுக்கு பில்லேஜர் போஸ்ட்டு, எங்கே கொண்டு போய் பில்லேஜர் போஸ்ட் கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன், அந்த மலை மேலே கொண்டு போய் கட்டியிருக்கானுங்க, வேறு மாதிரி இருக்குது. அங்கேயும் போகலாம், உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ரெண்டு டிஸ்டன் கம்மி பண்ணிட்டு இப்போதைக்கு பறந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடாச்சு கட்டிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருந்து பார்க்கல ஓகேங்களா. பட் கண்டிப்பாகவே வேறு லெவலான பிளேஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இங்கிருந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது, சமாளகா இருக்குல்ல, நான் வந்து பார்த்தேங்க ஐஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பறந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸை பார்க்கும்போது எனக்கு அந்த லோடிங் ஸ்க்ரீன் வரும் பார்த்தீங்களா மைன்கிராஃப்ட்ல, அந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்து ஞாபகமே வருது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபி லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பில்லேஜர் போஸ்ட் பாருங்களா, எவ்வளோ பெரிய மலை உச்சியில் போய் கட்டி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு 238ங்க. ஸோ ஹைட்டு வேற மாதிரியில் இருங்க, இது மேலே இறங்கிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேப்டன் இருப்பான்னு நினைக்கிறேன், அவனை மட்டும் அடிச்சு போட்டு தள்ளி போயில வைக்கிங்களா. ஆனால் பயங்கரமாக இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது அந்த மவுண்டன் மேல இருக்கிற பில்லேஜர் போஸ்ட் ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரேரா தான் பார்க்க முடியும் நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து பார்க்கறதுக்கே அந்த பிளேஸ் வேற மாதிரி இருக்குதுங்க சீரியஸாவே. சரி ஓகே, இப்போதைக்கு இதை உடச்சு அப்படியே நம்ம உள்ள போயிட்டு உள்ள பில்லேஜர் இருப்பான். ஸோ அவனை போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறந்து அப்படியே லஸ்கியூ போக ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே, இந்த கேப்டன் இருக்கிற வந்த உடனே ஸோ ஓகே கேப்டனை பார்த்தீங்கன்னா அழகாக போட்டு தெரியாச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன வச்சிருக்கானுங்க ஓகே, உருப்படியே எதுவுமே இல்லை கைஸ், நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி தான். ஸோ இவனுக்கு டைமண்ட்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எம்எரால்ட் அப்பப்போ கிடைக்கும், மற்றபடி ஓபின்னு சொல்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட லூட் இருக்கு இல்லை. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு நம்ம வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ அவரெல்லாம் இருக்கானுங்களா? ஸோ எவ்வளோ சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் ஆளுங்களே காணுமே. ஓ மை காட், ஓங்க வழியே வந்துருச்சுங்க. எப்படிங்க இவனுங்களா கீழே போயிட்டு போயிடுவானுங்க, ஒரு வேலை இது மேலே மட்டும் தான் இருப்பானுங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டில் எப்படி ஃபார்ம் கட்டுறது, ஐயோ ஒன்று அடிச்சு விட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம வந்து பறந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். பட் பறக்கிறது வந்து வேற மாதிரி ஃபீலாக இருக்குது இந்த பிளேஸில். ஸோ சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களோட அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கீழே தான் இருக்குது தெரியுது உங்களுக்கு. அந்த ஒரு பொம்மை பார்த்தீங்க வச்சிருப்பானுங்களா, அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. ஸோ சமயம் இருக்குது இந்த அழகு ரசிச்சுட்டு ரசிச்சுட்டே இருப்பேன் நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க, இப்போதைக்கு அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து லஸ்கேவ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு கேவ் இருக்குது பார்த்தீங்களா, இருக்குள்ள அந்த லஸ்கேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேறு மாதிரி இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட வந்து 3 நைட் விஷன் போஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அது முடியிறதுக்குள்ளே போயிட்டு உள்ள இருந்து வெளியே வரணும். சரி ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா பறந்தே போக ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே அடிப்படாமல் போ, தெரியுதுங்க. ஸோ லஸ்கேவ் பார்த்தீங்களா, எங்க அந்த பக்கம் தாங்க இருக்குது. ஓ இந்த பக்கம் குதிச்சுனே. ஸோ இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு லஸ்கேவ் இல்லை நினைக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் சாஃப்ட் வேணா தெரியுது எனக்கு, ஆனால் லஸ்கேவ் இல்லை. அதனால் நம்ம இப்போதைக்கு மேலே அந்த லஸ்கேவ் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெருசாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. பட் பெரிய கேவு, அதில் கொஞ்சம் லஸ்கேவ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. பட் இதுவாவது நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கே, அதனே சந்தோஷப்படணும். ஸோ இங்கே ஒரு குழி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே க்ரீப்பர் மண்டை ரெண்டு பேர் இருக்காங்களா, ஆகா அடிச்சுட்டாங்க எவனோ ஒருத்தடி, இருங்கடா 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 வெடிச்சிடா வெடிச்சிடா. அந்த ஸ்கெல்டன் மண்டையை தான் அட படுபா பயில, இப்போ தான் உள்ள வந்து அதுக்குள்ளே கொல்ல பார்க்குறீங்களா? பட் கொல்ல முடியாது நம்மள, ஏன்னா ஓபி ஆர்மர் சோடு இருக்கிறோம்லவா, அது அதனால தான். எவன் அடிக்கிறதே, நீ இன்னும் சாகலையா, செத்து போடா அக்கட்டால, போடா போடா செத்து. ஓகே ஃபைனலி வந்து போட்டு தெரியாச்சு ஓகேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி நம்ம வந்து எடுக்க ஆரம்பிங்களா. பட் கேவ்
கேவ் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி போதுங்க, ரொம்ப ரொம்ப பெரிய கேவ்னு நினைக்கிறேன். எப்படி நம்மளுக்கு ஓவர் வேர்ல்டில் வெளியே இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லஸ் கேவ்னே சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சுலாம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. இந்த லஸ் கேவில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கல வைக்கிங்களா, அதாவது அந்த மோஸ்ட் பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ இவன் ஒருத்தன் அந்த மோஸ்ட் பிளாக்கா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூட் எக்கச்சக்கமாக கடைசியாக இருக்கும் வைக்கிங்களா. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏடா அயன் ஸ்வார்ட் எடுத்துகிட்டு வர, ஓகே செத்துட்டான், ஏங்க அங்கே ஒரு ரேரான ஒரு இது ஜோம்பி இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபுல் கோல்டன் ஆர்மில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த லஸ் கேவில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சலாம். அதாவது இந்த குட்டி குட்டி ட்ரீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்து நம்ம போன் மில் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீ வருங்க. ஸோ அதில் இருக்கிற லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஆகும். ஸோ கூடி சீக்கிரம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க நம்மளோட வில்லேஜ் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ கூடி சீக்கிரம் வெயிட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் மாற்றுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லஸ் கேவ் ஐட்டம் வைக்கிற அளவுக்கு ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஓகே தம்பி நல்லா பண்ணுறா ஓகே, ஆனால் அது கொஞ்சம் பெரிய வீடியோ, கூடி சீக்கிரம் ஒரு அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து போல ட்ரை பண்ணுற ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, ஐயோ கிரீப்பர் ஏக மாப்ஸ் வேறு நிறைய இருக்குதுங்க. இப்போ நைட் விஷன் பர்சன் குடிச்சாலும் நம்மளுக்கு வந்து இங்கே இருட்டா இல்லை, அதுவே நைட் விஷன் பர்சன் இது இல்லை அப்படின்னா இந்த இடமே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா க்ளோபெரி இருந்தால் அப்படி கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி, ஆனால் க்ளோபெரியில் ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கு, ஏன்னா இது ரொம்ப பெரிய கேவாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் ஐயோ வந்துட்டே இருக்கானுங்களே, இங்கே பாருங்க அந்த ரேர் ஜோம்பி நம்மளும் அடிக்கிறது, உனக்கு கொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீயே வந்து அடிவாங்கிறே. சரி பரவாயில்ல போட்டுலாம் என்ன ட்ராப் பண்ணியிருக்கான், ஓகே ஒரு ஒரு பேண்ட்டு தான் ட்ராப் பண்ணியிருக்கான், அது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இங்கே பாருங்களேன் வேறு லெவல் கேவுங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. ஆனால் ஃபுல்லாகவே லஸ் கேவாக இருந்தால் வேறு மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பாக நான் வந்து என் வீட்டை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருப்பேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து இருந்துட்டு போயிருப்பேன். எங்கடா பார்க்குற இடம்லாம் இருக்குனா இருக்கிறாங்கிறியாடன்னு நிறைய பேர் யோசிக்கலாம், பட் எல்லாமே நல்லா இருக்குல்லங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுமில்லவா. ஸோ அதுக்காக தான் ஸோ ஓகே இப்போதைக்கு அங்கே ஸ்கெல்டன் பண்ணி இருக்கிறான். ஸோ அவனையும் பொறுத்துட்டு இப்போதைக்கு எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதா கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் போய் இன்னும் கொஞ்சம் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம கேவுக்குள்ள போயிட்டு கேவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் வைக்கிங்களா. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓட்டையாக தான் போயிட்டு இருக்கீங்க பாருங்களா. ஸோ அந்த லாவா வாட்டர் சோர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல டைமண்ட் முக்காவசி நிறைய பேர் கிடைக்குன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு வரலாம் வைக்கவா. இங்கே பாருங்களா பயங்கரமாக இருக்குல்ல, கேவுக்குள்ளே நான் வந்து பறந்துட்டு இருக்கேங்க இஸ் பார்த்தீங்களா பங்கால. ஸோ எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்க தண்ணி இப்போ தான் லோட் ஆகிட்டு இருக்கு, இப்போ தான் வரேன் இந்த இடத்துக்கு. ஸோ அதனால் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நைட் டைம் வேறு இருக்குதா. ஸோ ஓகே பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு கேவுக்குள்ள வந்து பறந்துட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய கேவுக்குள்ளே இருக்கிறேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ இதோட பெரிய பெரிய கேவெலாம் 1.18 இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கேவ் நம்ம சர்வே லெவல்லேருந்து பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா. ஓகே இப்போதைக்கு இங்கே எங்கெல்லாம் பார்க்குறோம் அதில் எடுத்து தான் கீஸ் இருக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு செடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ மாதிரி இருக்குது, கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு 24 இருக்கா. ஸோ போகும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை நிறைய இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் கீஸ் ரொம்ப ரொம்ப தூரம் சொல்ல முடியாது. அது எலக்ட்ரல வந்து அப்படின்னா ஒரு 10 ராக்கெட்டில் நம்ம வந்து வந்துட முடியுது ஓகேங்களா. அதனால் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. சரி ஓகே இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ காய்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லாவாவும் வாட்டர் சோர்ஸ் ஜாயின் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டைமண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே இருக்குது, நான் தண்ணிக்குள்ளே தேடி பார்த்தேன் பட் தண்ணிக்குள்ளே இந்த டீம் கிடைக்கல நம்மளுக்கு வந்து வெளியே இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கலாம் வைக்கிங்களா. ஸோ பரவாயில்ல அப்பப்போ டைமண்ட் கிடைக்கிறது விட்டக்கூடாது கீஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல் டைமண்ட் பீக்கான் பண்ணணும்னு இருக்கணும் அல்லவா. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ நம்ம பிளாக் நிறைய பிளாக் தேவைப்படுது, கிட்டத்தட்ட 200 பிளாக் பார்த்து தேவைப்படுது. அதனால் அப்பப்போ டைமண்ட் பார்க்கறதுல மைண்ட் பண்ணிக்க வேண்டியதாக வைக்கிங்களா. ஸோ ஓகே ஃபைனலி தண்ணிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த பக்கமாக போயிட்டு ஸோ வேறு ஏதாவது கிடைக்குது சொல்லி பார்க்கல வைக்கிங்களா. ஸோ கைஸ் இங்கே ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கிறேன், ஆனால் அது எடுக்க விடாமல் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆகா குட்டி சாத்தாவே ஓடிய வரானே, இப்போதைக்கு இங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நம்மளால் கீழே இறங்க முடியும். அதனால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகல வைக்கிங்களா. ஆகா கிரீப்பர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக வந்தாங்க, அவனை தெரியாமல் அடிச்சு போட்டுனே, தம்பி வெடிடா எங்கள் வெடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சாடி அந்த ஸ்கில்ட்டை நாங்கள் மண்டையை அங்கேருந்து அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனல் இவனே அடிச்சு போடலாம், கடைசியாக அந்த குட்டி சாத்தம் ஓகேங்க. ஃபைனலி இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போதைக்கு அந்த மேலே இருக்கிறது ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஹைட் அடிட் அப்படியே நம்ம வந்து மைண்ட் பண்ணி. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து ரெண்டு டைமண்ட், ஆ இன்னொன்று இருக்குதுங்க, மூணு டைமண்ட் ஆச்சு. ஸோ வேறு லெவல். ஸோ இங்கே ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெளியவே நிறைய டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கல வைக்கிங்களா. அடிக்கார் ஒரே செகண்ட் ஆ ரெண்டு எங்கள் வேறு லெவல், இதோ நாலாவது டைமண்ட் நினைக்கிறேன் நம்மளுக்கு ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்ஸ் ஆஃப் கொஞ்சம் நேரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல வைக்கிங்களா. ஸோ அதில் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஹா இவங்க அடிச்சுட்டே இருக்கானுங்களே, நிறைய ஸ்கெல்டன் நிறைய மாப்ஸ் வருதுங்க, பெரிய இடமா இருக்குதா. ஸோ அதனால் மாப்ஸ் ஸ்பேன் ரேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது போல. சரி ஓகே பரவாயில்ல, இவங்க பாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் போய். ஆஹா இங்கே பாருங்க எங்க வேற மாதிரிங்க, குழிக்குள்ளே கொண்டு போய் டைமண்ட் வச்சிருக்காங்க, நான் பார்க்காம போயிருப்பேன் நினைக்கிறேன். இதோட நம்மளுக்கு வந்து மூணு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அப்புறம் டோட்டல் எத்தனை நேரத்தில் 7 டைமண்ட் நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடே அடிக்கார அடை எங்கடா அங்கே சண்டை போட்டு இப்போ இங்கே வந்துட்டியா. சரி ஓகே வந்து போடுறதில்ல, அதுக்கப்புறம் போல வைக்கிங்களா. ஸோ இப்போதைக்கு நான் போய் மைண்ட் ஷாட் மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரீங்களா. இங்கே பாருங்க இங்கே ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டே வந்திருக்கிறேன். ஓ மை காட், ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நிறைய டைம் நான் மிஸ் பண்ணிக்கிறது தெரிய வருது. இதுக்கு முன்னாடி நான் இடத்துல ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே நான் வந்து மிஸ் பண்ணிக்கிறேன், நான் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிச்சிருக்கிறேன். ஸோ ரொம்பவே சேடில் ஓகே. இப்போதைக்கு நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு போயிடல வைக்கிங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இது வந்து மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ எடுத்துக்கலாமா, ஓகே எடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் இன்னொரு டைமண்ட் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மைண்ட் பண்ணிட்டு போயிடல, ஒன்றா கொடுக்குறானுங்க. இதே ஸ்ட்ரிம் என்ன 2-3 கிடைக்கும், பட் பரவாயில்ல நம்ம வந்து இப்போதைக்கு வெளியே இருக்கிறது மைண்ட் பண்ணிட்டு இன்னொரு நாள் தனியாக நம்ம வந்து லைவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம் மைண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணல வைக்கிங்களா.
ஸோ காய்ஸ் இப்போதைக்கு இங்கே ஒரு டைமின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஜோம்பி மட்டும் அடிச்சு அப்புறமே எடுத்துக்கலாம். ஓகே ஐயோ அவனை தள்ளி விட்டானே, ஏம்ல அடி பண்ணுறீங்க. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க ஐயோ அங்கே ஸ்கெல்டன் வேறு இருக்கான, அவன் அடிச்சு போடலாம். ஓகே அவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க, அதை விட்டுட்டு இப்போதைக்கு இந்த ஒரு டைமண்ட் மட்டும் மைண்ட் பண்ண அப்படியே நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகேங்களா ஸோ ஓகே இது வந்து எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக 11 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே செத்துட்டானா. ஓகே இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட 12வது டைமண்டி மைண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 12வது டைமண்ட் இங்கே இருக்குது, 13வதாவது இங்கே தான் இருக்குது, 14 இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த மூணு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட டோட்டலாக 14 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? ஸோ காய்ஸ் இப்போதைக்கு இந்த கேவோட என்னோட லாஸ்ட் டைம் பற்றி மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த 15வது டைமோட நான் வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்க போகிறேன். இந்த நைட் விஷன் போஷன் முடிஞ்சு. ஸோ எங்கிட்ட இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு நைட் விஷன் போஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை குடிச்சிட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஐஸ் இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணி பண்ணுற வைக்கிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை ஃபார்ச்சுன் வச்சு மைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காய்ஸ் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாம்னு பார்த்தா பட் நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல் பார்த்தீங்கன்னா என் கண்ணில் சிக்கிருது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராங் ஹோல்க்குள்ள போயிட்டு நம்ம போர்ட்டல் வெளியே போயிடலாம். வைக்கிங்களா? இதுக்கு ராக்கெட்டை வேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ காய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு நம்ம 51K ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கே நம்மளால் 51K ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும். வைக்கிங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து வேகம் ஓடிட்டு நம்மளோட போர்ட்டல் வெளியே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராங் ஹோல் இன்னும் கொஞ்சம் சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது பட் டைம் தான் கைஸ் கிடைக்க மாட்டேங்குது. சொன்ன பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான், அதை பண்ணுறக்கான டைம் மட்டும் தான் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க, பண்ணிக்கலாம் அவங்க கொஞ்ச நாள்லேயே. சரி ஓகே இப்போதைக்கு நான் வந்து வேகம் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு நகருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உங்களை வந்து கன்னி பண்ணுற வைக்கிங்களா? ஸோ ஓகே ஆ பிக்லைனாக இருக்கானுங்களே. ஸோ காய்ஸ் ஒரு வருத்தமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் வீடியோ வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நான் அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே வந்து தான் வந்துட்டு ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். வைக்கிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹைட்லேயே தான் ஸோ இந்த உடமே பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 டைமண்ட் வைக்கிறேன். பாப்பம்மா எவ்வளோ டைம் நம்மளுக்கு வந்து லக்காக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு ஓகேங்க ரெண்டா கிடைக்குதுங்க வேறு மாதிரி. ஸோ 30க்கு மேலே வச்சுன்னா கூட பரவாயில்லைங்க, செம லக்குன்னு சொல்லிட்டு விட்டலாம். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் கிடச்சிருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஐயோ தெரியாமல் சூத்தோட ஸ்னேஸ் வைக்கி லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். இப்போதைக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 கிடச்சிருக்குதுங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரெண்டு டைமண்ட் அதிகமாகவே கிடச்சிருக்குது. 15 டைமண்ட் கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து 32 டைமண்ட் ஓகேங்களா? வேற லெவலில். ஸோ ஃபைனலி இப்போ இந்த ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரஸ்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து ஞாபகம் வச்சுக்கணும் என்ட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பிகாக்ஸ் இருக்குது, வீடியோ வர தேவை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து பிளாக் மாற்றிட்டு எத்தனை பிளாக் பார்த்தீங்கன்னா வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அப்படி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மைங்க வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ தான் வருவீங்க. ஏன்னா இன்றைக்கி ரெண்டு வீடியோ அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியல. ஸோ நான் வந்து கோச்சிக்காதீங்க. ஸோ இன்னொரு பிளாக் நம்மளால் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியுது. ஃபைனலி இதையும் பார்த்தீங்கன்னா பிளாக் மேக் பண்ணிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 டைமண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இருக்குது. ஓகேவா? இன்னுமே இருக்குது, அதை வந்து பி கார்டில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். அப்புறமா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலி கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோட எண்டிங் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன வீடியோ தான் இருக்கும். ஸோ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ கூட. ஸோ ஃபைனலி இந்த இதில் நம்ம வந்து வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ டாடா பாய் சந்திக்கலாம். பாய்.